வெல்கம் டு பிஆர் தமிழ் அண்ட் கேமிங் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரேம்பேஜ் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணுறது, தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிவார்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறது, பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ மான்ஸ்டர் ட்ரக், தென் பார்த்திங்க அப்படின்னா ஜீப் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்டரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தீம் ஸ்கின்னு தான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பட் பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்டரி மான்ஸ்டர் ட்ரக், தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜீப்புக்கு ஸ்கின்னுக்கு உண்டான பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஹெட்லைன் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபயர். ஸோ இதுங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஸோ ரிவார்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஆர் தமிழ் அண்ட் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா என்டர் ஆனோம் அப்படின்னா உள்ளே நீங்கள் வந்து 14 days அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஓவரால் இது பார்த்திங்க அப்படின்னா 14 days தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது இருக்குது. ஸோ இன்னும் 14 நாள் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த இது ஒரு இந்த ஈவெண்ட்டே வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த 14 நாளைக்குள்ளே எல்லா ரிவார்டையும் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் டே 26, ஸோ அன்றைக்கி லாகின் ரிவார்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கேட் போர்டு கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி சம்மன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி சம்மன் அப்படிங்கிறதுல தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ட்ரா பண்ணணும். ஸோ ட்ராயிங் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் சும்மா ஒரு கோடு போட்டிங்கன்னா கூட போதும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் 9 days வந்து நீங்கள் தின்னிங்க அப்படின்னா இந்த லெஜெண்டரி ஸ்டிக்கு பேட்டுக்கு உண்டான ஸ்கின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி இந்த மாதிரி பெயின் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு கோடு இல்லை வேறு ஏதாவது பண்ணியே ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சம்மன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டிக் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ 9 days பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இதுக்கு இதில் வந்து இந்த நீங்கள் ட்ரா பண்ணுறதுனால இந்த இது 9 days லாகின் பண்ணிங்க அப்படின்னு அந்த பேட்டிஸ்டின்குலாம். ஸோ அடிஷ்னலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எல்லோ கலர் டோக்கன் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் பண்டலே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தென் பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் எதுவுமே ஒர்த்தான ரிவார்டவே கிடையாது. ஸோ போன டைமில் மான்ஸ்டர் டக் தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் பண்டல் எல்லாம் வந்து இது கொடுத்தாங்க. பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் ரெண்டு ரிவார்டு தான் ஒர்த்து. ஸோ டைமண்ட் ராயல் ஒரு வவுச்சர், தென் பார்த்திங்க அப்படின்னா வெப்பன் ராயல் வவுச்சர். ஸோ மற்ற சர்வர்களும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கொடுக்குறாங்க இந்தியன் சர்வருக்கு ஒன்று, ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட்டரும் அங்கே கொடுக்குறாங்க. இந்தியன் சர்வருக்கு அதுவும் கிடையாது. ஸோ அதில் ரெண்டு டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் அது மட்டும்தான். ஸோ டெய்லி மிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ லாகின் பண்ணுறது, தென் பார்த்திங்கன்னா 3 games, 5 games, 1 game பூயா அடித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ப்ளே பண்ணி இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி இந்த டோக்கன் வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது, அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாகவே இந்த எல்லோ கலர் பண்டல் மட்டும் கிடையாது. ஸோ மற்ற எக்ஸைட்டிங்கான ரிவார்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா டவுட் இருக்கும். ஸோ மான்ஸ்டர் ட்ரக் தென் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கிரானைட், தென் பார்த்திங்க அப்படின்னா லூட் பாக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயின் பண்டலை வந்து ரிடீம் பண்ணுறதுக்குண்டான வந்து பேஜ். ஸோ எப்படி அப்படின்னா டைஸ் கேம் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே 5 டோக்கன் இருக்குது. ஸோ எதையாவது நீங்கள் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணி வரலாம். ஸோ எதையாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்வேர்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா போகும். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஓவர் டாட் இருக்குது. ஸோ ஓவராலாக எத்தனை இது வேணும் நமக்கு வந்து டோக்கன் வேணும் அப்படின்னா 96 டோக்கன் வந்து கம்பல்சரி வேணும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 24 வேணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கல. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நான் செக் பண்ண வரைக்கும் 96 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த எல்லோ கலர் டோக்கன் வேணும். அதனால் நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை மட்டும் வந்துதுனுங்க. முன்னாடி அந்த ரிவார்ட் பேஜ் ரிடீம்ஸில் நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. டைமண்ட் ராயல் அண்ட் வெப்பன் ராயல் இந்த மெயின் பண்டலை நம்ம கிளைம் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அடிஷ்னலான ரிவார்ட்லாம் நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மான்ஸ்டர் டெக்கில் லூட் பாக்ஸ் இன்னும் அடிஷ்னலாக கிரானைட்டான ரிவார்ட்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இது இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம போகும்போதும் ஸோ ஒவ்வொரு இதாக நான் வந்து போகும்போதும் ஒவ்வொரு மைல்ஸ்டோன் மாதிரி பார்த்திங்களா கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா.
ஸோ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரிவார்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்டுக்குண்டான ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதையும் மைல் ஸ்டோனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரிவார்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பெட்டு இருக்குது, தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த அவதார் அண்ட் பேனர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறதுல நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறதுலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இது ட்ராகன் ஜம்பர் கொடுத்துருக்கிறத நீங்கள் போனீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும். ஸோ கீழே வந்து அந்த ஃபீமேல் இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்குண்டான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவதார் பேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டாக நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுலேயும் ரெண்டு பேனர், ஸோ ஃபஸ்ட்டு பேனர் தென் பார்த்திங்க அப்படின்னா அவதார் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் இதை கூட கம்ப்ளீட் பண்ணி எடுக்கலாம். ஸோ மான்ஸ்டர் ட்ரக் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ லெஜெண்டரி மான்ஸ்டர் ட்ரக், ஸோ அந்த ப்ளூ கலரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேமிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து மேலே போய்கிட்டே இருக்குது, உண்மையிலேயே பரவாயில்லாம். ஸோ அந்த டயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்னிங் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தீம் மான்ஸ்டர் ட்ரக், பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்டரி மான்ஸ்டர் ட்ரக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த காருக்கு உண்டான ஸ்கின்னுக்கு உண்டான பிக்சரையும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்தியன் சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா அது இன்னும் கொடுக்கல, பட் முன்னாடி இருக்கிற அந்த ஹெட்லைட் எரியிற மாதிரியும் அந்த ஜீப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஃப்ளேமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ நெருப்பெறிகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் ஒரு ஒர்த்தான ரிவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிற அந்த டைகரை இதை பார்த்திங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு அவதார் சாரி பேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைகருக்கு உண்டான பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ரிவார்டு பார்த்திங்க அப்படின்னா லூட் பாக்ஸ். ஸோ லூட் பாக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே லெஜெண்ட்ரியான லூட் பாக்ஸாக இருக்குது, வித் எஃபெக்டோடு பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பேக் தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேட் போர்டு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லூட் பாக்ஸ் எல்லாமே லெஜெண்ட்ரி லூட் பாக்ஸே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டாப் அப், ஸோ இதெல்லாம் 100 டைமண்டாவது டாப் அப்பில் விட்டு தான் பிடுங்குவானுங்க. பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ரிவார்டு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சொல்லலாம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ கீழே நமக்கு உண்டான எல்லோ கலர் பண்டலுக்கு உண்டான இதை பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் பேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரைனைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கிரைனைட். ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்ட்ரியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கிரானைட்டே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதோட எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா மேபி இந்த ப்ளூ கலர் வந்து கலந்து வரலாம். ஸோ நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற பண்டலுக்கு உண்டானே ரெண்டாவது தீரை கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின், ஸோ இந்த பண்டலுக்கு உண்டான பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணனீங்க நாளையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் காஸ்ட்யூம் பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிடீம் பண்ண முடியும். ஸோ உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து இந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான பண்டலே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து உண்மையிலேயே ஸோ ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ ஃபீமேல் பண்டலே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எப்போவுமே ஃபீமேல் பண்டலை மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ ஃபீமேல் பண்டலும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஃபீமேல் பண்டலும் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக நல்லா இருந்தாலும் ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் ஃபீமேல் பண்டலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோம் அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப ரேரான கம்மி தான். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் பிளேயர்ஸும் ஓரளவுக்கு கம்மி தான். பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு ஒர்த்தான தென் பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவான காஸ்ட்யூம். ஸோ இந்த 4 காஸ்ட்யூமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்த ஃபீனிக்ஸ் பேர்டோட விங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபயராக இருக்கிறதுனால அந்த எஃபெக்ட்டும் தென் பண்டலும் சூப்பராக இருக்கும். ஸோ மேல் பண்டலை நீங்கள் கம்பேர் பண்ணனீங்கன்னா தெரியும். ஸோ மூணு பண்டலை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஒர்த்தாக இருக்கிற பண்டல். மற்ற ரெண்டு பண்டலில் எஃபெக்ட் நல்லா இருக்கும், பட் பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா டைகர் வர மாதிரி ஒன்றில் டிராகன் வர மாதிரியே நம்ம எஃபெக்ட் இருக்கும். பட் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்த்தில் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த மேல் பண்டல் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலான இது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டோக்கன் எல்லோ கலர் டோக்கன் டெய்லி மிஷன் தென் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி சம்மன் இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணி தென் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்லிமிட்டெட் கண்டிப்பாக கொடுக்கும்.